பஸ் இன்னைக்கு April 9 நம்ம வீட்டு பொண்ணு சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேலா இது யோசனையில் இருக்கிறாரு. அப்போ விசாலிச்சு என்னன்னு கேட்குறாங்க, இந்த மாதிரி மீனாட்சியோட நகையை வந்து நம்ம திருப்பி கொடுக்கணும்ல அப்படின்னு சொன்னோடனே வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு அதை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஒன்று தியாகம் என்ன சொல்கிறாங்கன்னா, என் ஃப்ரெண்டு காசு போட்டு விட்டுட்டான், நம்ம போய் பார்வதிக்கு பார்த்த நகையை பார்வதிக்கு வாங்கிட்டு ரிசப்ஷனில் அதை மாற்றிடலாம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே தியாகுக்கு ஒரு ஃபோன் வருது. அப்படின்னு தியாகம் என்ன சொல்கிறான்னா, ஐயோ யாருக்கு அதை அடிபட்டிருக்கா எல்லாம் கேட்குறாரு. அப்புறமா ஃபோன் வச்சோன்னா எல்லோரும் என்னென்னு கேட்குறாங்க, இந்த மாதிரி பேண்டு வாத்தி வாசிக்க வந்தவங்களுக்கு அந்த குரூப்புக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா, சின்ன சின்ன காயந்தானா, ஆனால் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னொன்னே, ஐயோ இப்போ பேண்டு வாத்தி இதுக்கு என்ன செய்கிறதுனோடனே, என்னென்ன கல்யாணம் இந்த மாதிரி ரிசப்ஷன் செலவு மாப்பிள்ளை வீட்டு செலவு தானேன்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அவர் நம்மக்கிட்ட கேட்டனால நம்ம அரேஞ்ச் பண்ணோம், இப்போ என்ன பண்ணுறதுன்னு இவங்க முழிச்சிட்ருக்காங்க. அப்போ பார்த்து கரெக்டாக மகேஷோட மாமா கால் பண்ணுறாரு. கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் ஊரில் வந்து பேண்ட் வாத்தியம் தான் ரொம்ப முக்கியம், அதுதான் எங்களோட கௌரவம், அதை எப்படின்னாச்சும் ரெடி பண்ணிட்டீங்கல்ல, கரெக்ட் டைமுக்கு வந்துருவாங்களா, மாப்பிள்ளை பொண்ணு வரதுக்கு முன்னாடி மண்டபத்துக்கு வரதுக்கு முன்னாடியே வந்துருவாங்களான்னு எல்லா டீட்டெயிலும் கேட்டுட்டு அவர் வச்சிடறாரு. இப்போ வேலாயுதத்துக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, தியாகு சிவா கார்த்தி எல்லாருக்கிட்டையும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவங்களெலாம் விசாரித்து பார்த்துட்டு, இன்றைக்கி முகூர்த்த நாளில் எல்லோரும் பிஸியாக இருக்காங்க, முன்னாடியே புக் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, சரி பேசாமல் பார்வதிக்கு ஃபோன் பண்ணி உண்மையை சொல்லிடுவோம். அப்போ அவள் வந்து மகேஷ்கிட்டையாச்சும் சொல்லுவான்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணால் ஃபோனை மகேஷே எடுக்கிறாரு. இப்போ மகேஷ் என்ன சொல்லிடுறாருன்னா, இந்த மாதிரி பேண்டு வாத்தி வந்து எங்கள் அத்தை மாமா வந்து ரொம்ப பெருசாக நினைப்பாங்க, அதனால் நீங்கள் அதை கரெக்டாக ஏற்பாடு பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை வந்து தப்பு சொல்லவே மாட்டாங்கன்னு அவங்க பேசுகிறதுக்கு முன்னாடியே அவரே சொல்லிடுறாரு. அப்போ ஒன்று வேளாதியத்துக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன பண்ணலான்னு எல்லோரும் யோசிச்சுட்ருக்காங்க. மீனாட்சி ஒரு பக்கம் இப்போ யோசிச்சுட்ருக்காங்க. இப்போ மீனாட்சி வந்து என்ன சொல்லுங்கன்னா, எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, காலேஜ் டேஸ்லலாம் நான் இந்த மாதிரி பேண்ட் வாத்தியெல்லாம் நான் வாசிச்சிருக்கேன், அதனால் பேசாமல் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் நம்ம கிடைக்கும், நம்ம அதை வாங்கி நம்மளே வாசிக்கலான்னு உடனே கார்த்தி சொல்கிறாரு, இவளை நீங்களாம் தலையில் வச்சு தூக்கி வச்சு இது பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இவளுக்கு ஹெட்வெயிட் கூடி போயிடுச்சு, இப்படியே ஐடியா கொடுப்பா, வீட்டில் எப்படி போய் நம்ம போய் பேண்ட் வாத்தியம் வாசிக்க முடியும்னு. அப்புறமா வீட்டில் எல்லோரும் ஓகே சொல்லிடுறாங்க. வாசம் சொல்கிறாரு, எனக்கு இந்த இசைக்கருவியெல்லாம் அழகாக வாசிக்க தெரியும், நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லித்தரேன், ஒரு மணி நேரத்தில் நான் கோச்சிங் கொடுத்துருவேன்னு சிவா போய் இன்ஸ்ட்ருமெண்ட்டெல்லாம் வாங்க போயிடுறாரு. கார்த்தி மட்டும் இவளை நம்பி நீங்கள்லாம் போய் இன்றைக்கி அசிங்கப்பட தான் போகிறீங்க பாருங்கன்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாரு. மீனாட்சி அப்படியே பாவமாக நிற்கிறாங்க. அதோடு என்னோடய எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.